இன்னைக்கான வேத பாடம் எரேமியா அதிகாரம் 38-42 வரைக்கும். 38வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த நகரத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த நகரத்தில் தரித்திருக்கிறவர்கள் சாவார்கள், அதிலிருந்து தப்பி போனான்னா நீங்கள் பிழைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 6வது வசனத்தில் பார்க்கும்போது எரேமியாவை சிறையில் அடிக்கிறாங்க. இதை அறிந்த ஏபேத் மேலேக்கு 8வது வசனத்தில் பார்க்கிறோம், ராஜாவிடத்தில் போய் அவரை விடுவிக்கணும் இல்லைன்னா நம்ம அழிந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரியே ராஜா அவங்களை விடுதலை ஆக்குகிறாங்க. அதன் பின்பு ராஜா எரேமியாவோடு பேசுகிறார். எரேமியா அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறாங்க. அதை குறித்து தான் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாரம் 39, யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 9வது வருஷம் 10வது மாதத்தில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு விரோதமாக வந்து முற்றுகை போடுறாங்க. சிதேக்கிய ராஜா அவர்களுக்கு தப்பித்து ஓடுகிறார். ஆனால் அவரை பிடித்து விட்டாங்க. அவருக்கு கண்ணுக்கு முன்பாகவே அவருடைய குமாரனை கொலை பண்ணுறாங்க. 6வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அதன் பின்பு எரேமியாவை பாபிலோன் ராஜா அழைத்து வரும்படி சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறாங்க. பின்பு எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. 15வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது, நீ வந்து போய் ஏபேத் மேலோக்கிடத்தில் நீ சொல்ல வேண்டியது என்னன்னா, 17வது வசனத்தில் பார்க்குறோம், நீ பயப்படுகிற மனுஷன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை, உன்னை நிச்சயமாகவே நான் விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதாய் அவங்களுக்கு சொல்கிறாங்க. அதிகாரம் 40ல் எரேமியா தீர்க்கதரிசி விடுதலையாக்கப்படுகிறாங்க. அதன் பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு உண்டாகிறது. அண்ட் இதெல்லாமே நடந்தது என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு விரோதமாக ஜனங்கள் பாவம் செய்தார்கள், அதனால இந்த காரியங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி 3வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அதன் பின்பு அநேக காரியங்கள் மனிதர்களுக்கு விரோதமாக ஒருவர் எழும்புகிற அந்த காரியங்களை குறித்து தான் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாரம் 41, ஜனங்களுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் நடக்கிறது. 42வது அதிகாரத்தில் ஜனங்கள் உணர்வடைந்து எரேமியா தீர்க்கதரிசி இடத்துல உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், தீமையாக இருந்தாலும் சரி நன்மையாக இருந்தாலும் சரி நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறாங்க. அதன் பின்பு எரேமியா கர்த்தரிடத்தில் உட்கார்றாங்க. கர்த்தர் அவர்களோடு வார்த்தைகளை சொல்கிறாங்க. அந்த ஜனங்களை விடுதலை ஆக்குவேன் என்கிற வார்த்தைகள் ஜனங்களுக்கு வருகிறது. அண்ட் ஜனங்கள் உணர்வடைகிற காரியத்தை குறித்து தான் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இன்றைக்கான வேத பாடத்தை வாசித்து பாருங்கள், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். காட் பிளஸ் யூ.